செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகக்கோப்பையில முதல் ஆட்டத்துல தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க இந்த போட்டியில இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் பிடிச்ச ஒரு கேட்ச் வந்து தற்போது உலக கோப்பை வரலாற்றிலே ஒரு மிக சிறந்த கேட்ச் அப்படின்னு பேசப்படுகிறது அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த முதல் போட்டியில முதல்ல இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்தாங்க ஐம்பது ஓவர் முடிவுல அவங்க முன்னூத்தி பதினோரு ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க அந்த அணியில அதிகபட்சமா பென் ஸ்டோக்ஸ் எண்பத்தி ஒன்பது ரன்களும் கேப்டன் மோர்கன் ராய் ரூட் இவங்க எல்லாருமே ஐம்பது ரன்களுக்கும் மேலேயே அடிச்சிருந்தாங்க அதன் பிறகு முன்னூத்தி பன்னிரெண்டு ரன்கள் அடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி களம்பிறங்கினாங்க இங்கிலாந்து அணி பந்து வீச்சை சமாளிக்க முடியாம அவங்க நாற்பது ஓவர்களில் இருநூத்தி பத்து ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதுல முப்பத்தி ஐந்தாவது ஓர்ல பாத்தீங்க அப்படின்னா அப்துல் ரஷீத் வந்து பந்து வீசினாரு அப்போது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான பேட்டிங் இருந்தாரு அப்போது அவர் லெக் லெக்ஸைட் மடக்கி அடிச்ச பந்த பவுண்டரி லைன் அருகில இருந்த ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் வந்து ரொம்பவே அபார முறையில தாவி குதிச்சு ஒருத்த கையால் அந்த கேட்ச பிடிச்சு அவர் அவுட் ஆக்கிட்டாரு மைதானத்துல இருந்த எல்லாருமே அந்த கேட்சை நம்ப முடியாம பென் ஸ்டோக்ஸ் கிட்ட போய் ரொம்பவே அவரை பாராட்டினாங்க இந்த கேட்சை பிடிச்ச பிறகு மலைச்சு போய் நின்ற பென் ஸ்டோக்ஸ் அவரே ஒரு நிமிஷம் நம்பாம இருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு அபாரமான கேட்சா அது இருந்துச்சு அதே போல இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசினா இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் மோர்கன் மற்றும் ஆல்ரவுண்டர் மோயின் அலி இவங்க இரண்டு பேருமே ரொம்பவே வியந்து போய் பென் ஸ்டோக்ஸ் ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதாவது அந்த கேட்ச்ஸ் புடிச்சதனால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அவரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஃபீல்டர் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவர் பிடிச்ச அந்த கேட்சை பார்த்தீங்க அப்படின்னாலே அது தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே போல் இந்த போட்டியின் கிரிக்கெட் வதனையாளர்கள் எல்லாருமே உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு மிக சிறந்த கேட்சாக இது அமையும் அப்படின்னு அவங்க வந்து பாராட்டியிருந்தாங்க இந்த போட்டியில் ஆல்ரவுண்டர் அசத்திய பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் செய்து எண்பத்தி ஒம்பது ரன்களையும் பவுலிங்கில் இரண்டு விக்கெட்டுகளையும் அதே போல ஃபீல்டிங்கில் ஒரு கேட்ச் மற்றும் இரண்டு ரன் அவுட்டுகளையும் செய்து அவர் வந்து ஆட்டநாயகனையும் வென்றிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி